சமூக விஷயங்கள் கணக்காய் இருக்கணும். கணக்காய் இருக்கணும் என்ற வார்த்தைகளை தமிழ்நாட்டில் பண்டிதர் பாமரர் எல்லோரும் உபயோகிக்கின்றீர்கள். எனக்கு முன்னால் இந்த இங்கே அக்கவுண்டன்ட் ஜெனரல் ஆபீஸில் இருந்து பலர் வந்து உட்கார்ந்து இருப்பதை பார்த்தவுடன் அவர்கள் பணக்கணக்குகளை சரிபார்க்கிறவர்கள் அல்லவா, எனக்கு இந்த வாசகம் நினைவுக்கு வருகிறது. பண விஷயத்தில் பெரும்பாலும் நாம் கணக்காகவே இருக்கிறோம். இதை நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை. ஒரு வஸ்துவுக்கு அதன் விலையை விட ஒரு பைசா அதிகம் கொடுப்போமா? மாட்டோம். பணத்தில் கணக்காக இருப்பது உண்மை. ஆனாலும் பணத்தை கொடுத்து பல வஸ்துக்களை வாங்குகின்றோம். அவற்றில்தான் இத்தனை வஸ்துக்கள் போதும் என்று கணக்காய் இருக்க மாட்டேன் என்று என்கிறோம். நாம் நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கு சொற்ப வஸ்துக்கள் போதும். இந்த வஸ்துக்களுக்கும் தேவைப்படும் பணத்தை மட்டுமே நாம் சம்பாதனம் செய்வதென்றால் இப்போது போல ஆளாய் பறக்கவே வேண்டாம். தேசம் விட்டு கண்டம் விட்டு எங்கேயோ போய் ஆச்சாரங்களை விட வேண்டாம். சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக ஆத்ம விசாரத்திற்கும் ஈஸ்வர தியானத்துக்கும் பரோபகாரத்துக்கும் செலவிட வேண்டிய காலத்தை எல்லாம் கணக்கில்லாமல் விரயம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்காக ரெண்டு தினசில் கால விரயம். முதலில் சம்பாதிப்பதால் கால விரயம், அப்புறம் வேண்டாத வஸ்துக்களை தேடி தேடி போவதில் கால விரயம். நிகர விளைவாகவோ ஆத்ம சாந்தியை குறைத்து கொள்கிறோம். திருப்தியே இல்லாமல் ஆசை வேகத்திலும் பல சந்தர்ப்பங்களில் ஆசை நிறைவேறாத ஏமாற்றத்திலும் மொத்துப்பட்டு அவஸ்தைப்படுகிறோம். நாம் உயிர் வாழ இந்த வஸ்து அவசியம்தானா என்று பார்த்து கணக்காக செலவு செய்வதே உண்மையில் கணக்காயிருப்பதாகும். வேண்டாத வஸ்துக்களுக்கு பேரம் பண்ணி சாமர்த்தியமாக விலை பேசி அதற்கு ஒரு பைசா கூட அதிகம் கொடுக்கவில்லை என்பதால் கணக்காயிருந்ததாகாது. பணம் மட்டுமில்லை, இப்படியே வார்த்தைகளை உபயோகிக்கும் போது ஒரு சொல் கூட அதிகமாக கூடாது. அளவாக கணக்காக பேச வேண்டும். அதனால் நமக்கும் சரி, நம் பேச்சை கேட்கிறவர்களுக்கும் சரி, பொழுது மிச்சமாகும். வளவளவென்றும் பேசாமல் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று பழகி கொண்டாலே புத்தியில் ஒரு தீக்ஷண்யமும் வாக்கில் ஒரு பிரகாசமும் உண்டாகும். சக்தியும் எனர்ஜி வீணாகாமல் இருக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். எத்தனையோ சண்டை சாடிகளும் மிச்சமாகும். கொட்டி விடலாம், வாரிவிட முடியுமா என்று பாமர ஜனங்கள் கூட கேட்கிறார்கள். திருவள்ளுவரும் எதை காக்காவிட்டாலும் நாக்கை கட்டுப்படுத்தி காப்பாற்ற வேண்டும் என்கிறார். ஆனால் இப்பொழுது லோகம் முழுக்க ஒரே பேச்சு யுகமாகத்தான் ஆகியிருக்கிறது. நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் அவர் பிரசங்கம் என்றுதான் போட்டு நிரப்புகின்றன. காரியத்தில் ஏதாவது நடக்கின்றனவா என்றால் சைஃபர் தான். அநேகமாக காரியத்தில் நடக்கவில்லை என்பது தெரியாமல் இருப்பதற்கே சண்டை பிரசங்கமாக பேசி ஏதோ பெரிதாக சாதித்துவிட்ட மாதிரி பிரமையை உண்டு பண்ணி வருகிறார்கள். பணம், பேச்சு, அப்புறம் நாம் செய்கிற காரியம், காரியத்திலும் அளவுடன் கணக்குடன் இருக்க வேண்டும். ஆசையா இருக்கிறது என்பதற்காக அவசியமில்லாத அல்லது கெட்டதான காரியங்களை செய்யவே கூடாது. ஆத்ம ஸ்ரேயசுக்கோ லோக க்ஷேமத்துக்கோ பிரயோஜனம் இல்லாத காரியங்களில் ஈடுபடவே கூடாது. எல்லாவற்றையும் விட முக்கியம் எண்ணத்தில் கணக்காய் இருப்பது. இப்போதும் நம் சித்தம் ஒரு க்ஷணத்தில் கோடி எண்ணங்களை எண்ணிவிடுகிறது. எண்ணத்துக்கு ஒரு கணக்கு வழக்கில்லாமல் இருக்கிறது. இப்படி அதை தறிக்கெட்டு போகவிடக்கூடாது. எத்தனை கஷ்டப்பட்டாகிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரயத்னம் பண்ணி இந்த எண்ண ஓட்டத்துக்கு அணை போட்டே ஆக வேண்டும். ஒரே வஸ்துவை நினைப்பது கூட இல்லாமல் அதுவே கூட ஆவது. இதெல்லாம் இப்போது முடியாத காரியமானாலும் இப்போதிலிருந்து கூடிய வரையில் சத்விஷயங்களை மட்டுமே எண்ண ஆரம்பிக்க வேண்டும். சித்தம் சிதற சிதற அத்தனைக்கத்தனை அதற்கு பல குறைவுதான். அணை போட்டு ஒரு சில நல்ல விஷயங்களில் மட்டும் அதை திருப்பிவிட்டால் அது சக்தியுடன் செயலாற்றி உத்தமமான பிரயோஜனங்களை உண்டாக்கும். அவசியமில்லாத எண்ணங்களில் மனசை ஓடவிட்டு கொண்டே இராமல் இது இதைத்தான் நினைப்பது என்று கணக்காய் இருக்கணும்.
பண விஷயமே நமக்கு முக்கியமாக இருப்பதால் அதில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக எல்லா விஷயங்களிலும் பேச்சு, காரியம், நினைப்பு எல்லாவற்றிலும் கணக்காயிருக்கணும். இந்த நடைமுறை உலகில் மனுஷர்கள் எல்லோரும் பணமே வேண்டாம் என்று இருப்பது சாத்தியமில்லை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவரே சொல்லிவிட்டார். ஆனாலும் அவசியமில்லாமல் ஏராளமாக சம்பாதிப்பதிலும் அவசியமில்லாமல் விரயமாக செலவழிப்பதும் அல்லது பூதம் காத்த மாதிரி பேங்கில் மூட்டை மூட்டையாக போட்டு வைப்பதும் ரொம்ப பிசுகு. போதும் என்கிற மனசோடு சம்பாதனம் செய்து அதை கவனத்துடன் செலவழிக்க வேண்டும். செலவுகளுக்குள் நமக்கு என்று இல்லாமல் தானமாக செலவழிப்பதுதான் உண்மையில் நமக்கு வரவு. இதனால் புண்ணிய வரவு கிடைக்கிறது. தனக்கென்று செலவழிப்பதால் பெற முடியாத ஆத்ம ஸ்ரேயஸை இதனாலேயே பெறுகிறோம். சொந்த விஷயங்களில் கணக்காயிருந்தால் ஏழை எளியவர்களாலும் கூட ஒரு பைசாவாவது தர்மம் பண்ண முடியும். அப்படி அவர்கள் கொடுக்கிற பைசாவை ஈஸ்வரன் கோடியாக மதித்து அனுகிரகம் செய்வான். பரம ஏழைகளாக இருந்து கொண்டு தங்களால் முடிந்த சத்காரியங்களுக்கு உதவுகிற எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். இப்போதும் இருப்பார்கள். ஓரோர் பணக்காரனுக்கும் தன்னை விட பணம் படைத்த ஒருத்தனை போல் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆடம்பரத்துக்கும் டாம்பீகத்துக்கும் ஊதாரித்தனமாக செலவழித்து கடன் படுகிறான். உலகத்தில் பணக்காரனுக்குத்தான் ஜாஸ்தி கடன் இருக்கிறது. இது விசித்திரமாக வேடிக்கையாக தோன்றினாலும் வாஸ்தவ நிலை இதுதான். ஏழைகள் எத்தனையோ பேர் கடன் இல்லாமல் இருக்கிறார்கள். பணக்காரர்களில் கடன் இல்லாமல் இருப்பவர்கள் துர்லபமாகத்தான் இருப்பார்கள். போலி அவஸ்தை விட்டால் அவனுக்கு இத்தனை செலவு கடன் இருக்கவே இருக்காது. லோகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படும் போது நாம் இத்தனை டாம்பீகங்கள் செய்வது நியாயமா என்று அனைவரும் அவரவரும் கேட்டுக்கொண்டு செலவை தர்ம நியாயமாக கட்டுப்படுத்தி கொண்டால் எத்தனையோ தான தர்ம பரோபகாரம் செய்யலாம். லோகத்தில் ஒருவருக்கும் சாப்பாடு இல்லை, துணி இல்லை என்ற குறை இல்லாமல் செய்துவிடலாம். இப்போது செய்கிற டாம்பீகத்தால் ஒரு நாளும் பெற முடியாத ஈஸ்வரனா அனுகிரகத்தையும் இந்த பரோபகாரத்தினால் பெற முடியும். ஏழைதான் என்றில்லை, பணக்காரனும் கூட இந்த வஸ்து நமக்கு தேவைதானா, இது இல்லாமல் பிராணன் போய்விடுமா, இது இல்லாமல் ஜீவிக்க முடியாதா, நம் அப்பாவும் தாத்தாவும் இது இல்லாமல் சௌக்கியமாக இல்லையா என்று அவ்வப்போதும் கேட்டுக்கொண்டு செலவழிப்பதில் கணக்காயிருக்கணும். இப்படி செய்தால் கொடுப்பதில் கணக்காயிருக்க முடியும். எடுக்க எடுக்க ஜலம் வருகிற மாதிரி கொடுக்க கொடுக்க மகாலட்சுமியின் அனுகிரகம் மேலும் வளரும். நம் தேசத்தில் ஜலத்தை கூட அதிகமாக கொட்டி செலவழிக்க கூடாது என்பார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கனம் இல்லாவிட்டால் இதே மனோபாவம் மற்ற எல்லாவற்றிலும் வந்துவிடும் என்பதால் இப்படி சொன்னார்கள். சிக்கனமாய் இருப்பது கருமித்தனம் அல்ல. சொந்த விஷயத்தில் படாலோபம் இல்லாமல் கணக்காயிருப்பதுதான் சிக்கனம். இதுவே கருமித்தனம் இல்லாமல் கணக்காயிருப்பதுதான் சிக்கனம். இதுவே கருமித்தனம் இல்லாமல் தானமும் தர்மமும் செய்வதற்கு உதவும். இதோடு பேச்சில் கணக்காயிருப்பதை குறிப்பாக இக்காலத்தில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சமயத்தில் எந்த தொத்து வியாதி ரொம்பவும் உக்ரமாக பரவி இருக்கிறதோ அதற்கு தானே முக்கியமாக சிகிச்சை பண்ண வேண்டும். இன்று பேச்சுதான் ரொம்ப உக்ரமாக பரவி இருக்கிறது. நம் நீதி நூல்களில் மௌனம் கலகம் நாஸ்தி என்றார்கள். பேச்சு குறைந்தால் சண்டையும் குறையும். மேல் நாட்டில் கூட பேச்சு வெள்ளி என்றால் மௌனம்தான் தங்கம். ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டன் என்கிறார்கள். ஆத்ம ஸ்ரேயஸுக்கு ரொம்பவும் வற்புறுத்தப்பட்ட விஷயம் இது. மௌனம் என்பது ஞான வரம்பு என்கிறார்கள். மௌனம் என்பது ஞான வரம்பு என்கிறார்கள். அந்த வரம்புக்கு போய் ஒரே மௌனமாய் இருக்க நம்மால் முடியாவிட்டாலும் நாம் பேச்சை ரொம்பவும் குறைத்து கொள்ள பாடுபட வேண்டும். பத்திரிகைகளில் பத்தி பத்தியாக வருகிற இத்தனை பேச்சால் வாதங்களும் பிரதிவாதங்களும் உண்டாகி மண்டை உருளுவதை தவிர ஏதாவது உருப்படி இருக்கிறதா? அதில் வருவது போதாது என்று இதை பற்றி நாம் வேறு தொண்டை தண்ணீர் வற்ற விமர்சிப்பதால் தான் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? இப்படி சக்தி எல்லாம் விருதாவாகலாமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். வாக்கு கட்டுப்பாட்டை அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டும்.
கணக்காக பேச வேண்டும். பிறருடைய மனசை துன்புறுத்தாத பேச்சையே பேச வேண்டும். தன் ஆத்மாவை உயர்த்தி கொள்ள உதவுகிற விஷயங்களையே பேச வேண்டும். எண்ணத்தை கட்டுப்படுத்துவது கஷ்டம். அது இப்போது நம்மால் முடியாமல் போனாலும் பாதகமில்லை. ஆனால் எண்ணியதையெல்லாம் பேசி பேசி இப்போது செய்து வருகிற உற்பாதத்தை நாம் நிச்சயம் குறைக்க வேண்டும். பேச்சில் கணக்காயிருக்கணும் என்று நான் இப்போது பேசுகிறேனே, இதில் கூட நானே கணக்காயிருக்கணும். இல்லாவிட்டால் பேச்சு சுவாரஸ்யம் இழுத்து கொண்டு போய் இதிலிருந்தே வியர்த்தமான சர்ச்சைகள் கிளம்பக்கூடும். அதோடு கூட வளவளவென்று சொல்வதால் இது மனசிலும் சுருக்கென்று தைக்காமல் பிசுபிசுத்து போய்விடும். படிப்படியாக நம் சொற்கள், செயல்கள், சிந்தனைகள், வேர்ட், டீட் அண்ட் தாட் எல்லாவற்றிலும் ஒரு வரையறை, கணக்கு வேண்டும். முடிவில் மனோ வாக்கு காயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். மனசு சிந்திப்பது, வாக்கு பேசுவது, காயம்தான் காரியம் செய்வது. இவையெல்லாம் கட்டுப்பாட்டில் கீழ் வந்தாலே ஆத்ம க்ஷேமகரமாகும். இவற்றோடு பணத்தை செலவு செய்வதை முதலில் சொன்னேன். கட்டுப்பாடுதான் யோகம். யோகம் என்பது சிதறி போகாமல் ஒன்றில் கட்டுப்பட்டு இருப்பதுதான் யோகம். கிருஷ்ண பரமாத்மா கூட இப்படித்தான் கீதையில் சொல்லியிருக்கிறார் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். அதிலே சாங்கியமும் யோகமும் ஒன்றுதான் என்கிறார். அவர் சாங்கியம் என்ற சித்தாந்தத்தை பற்றி பண்டிதர்கள் பல திங்ஸாக தருகிற விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நேராக அந்த செயலின் பொருளை பார்த்தால் சாங்கியம் என்பது சங்கியை என்பதிலிருந்து வந்திருக்கிறது. சங்கியை என்றால் கணக்கெடுப்பது என்று அர்த்தம். ஜனசங்கியை என்று சொல்கிறோமல்லவா, அது மாதிரி. எதிலும் சரியாக கணக்கெடுக்கிற புத்தி வந்துவிட்டால், புத்தி இப்படி ஒரு கணக்கிலே கட்டுப்பட்டு நின்றுவிட்டால் அதுவே சலனமில்லாத சமநிலையில் நிற்பதற்கு பழகிவிட்டுடும். இப்படி சமநிலையில் நிற்பதன் முக்கிய ஸ்தானம்தான் முற்றிய ஸ்தானம்தான் யோகம். பரம லௌகீகமான பண விஷயத்தில் ஆரம்பித்து கணக்காய் இருக்கணும் என்றேன். அதுவே பரம வேதாந்தத்தில் கொண்டு சேர்த்துவிட்டது. திருமூலரும் திருமந்திரத்தில் இப்படித்தான் சொல்கிறார். உண்மையான கல்வி ஈஸ்வர தத்துவத்தை அறிவதுதான் என்று சொல்ல வந்த திருமூலர் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே என்கிறார். இது அவசியம், இது அனாவசியம், இது நல்லது, இது கெட்டது, இது மெய், இது பொய் என்று கணக்கு பண்ணி தள்ளுவதை தள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டியதை கொண்டாலன்றி ஈஸ்வர தத்துவத்தை காண முடியாது, அதாவது அனுபவபூர்வமாக உணர முடியாது என்கிறார். கணக்கறிந்தார்கன்றி காண ஒண்ணாதது கணக்கறிந்தார்கன்றி கைகூடா காட்சி